நாகை ரயில் நிலையம் அருகே சிதிலம் அடைந்துள்ள பழைய பேருந்து நிலைய கட்டிடத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையம் அருகே உள்ளது பழைய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் மிகவும் பிரதானமாக இருந்தபோது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அன்றைய தமிழக அரசு அவுரித்திடல் அருகே புதிய பேருந்து நிலையத்தை கட்டியது. வேளாங்கண்ணி, நாகூர், கோடியக்கரை மற்றும் நவகிரக தலங்கள் அனைத்தும் இந்த பகுதியை சுற்றியுள்ளதால் இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் ரயில் நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தையே பயன்படுத்தி வருகின்றனர். நாள் ஒன்றிற்கு பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் நிலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலைய கட்டிடத்தின் மேற்கூரைகள் அவ்வப்போது இடிந்து விழுகிறது. இதனால் பயணிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் அடுத்து மழைக்காலம் வருவதால் சிதலமடைந்துள்ள பேருந்து நிலையத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் பேருந்து நிலையம், கோடியக்கரை, வேளாங்கண்ணி, திருநள்ளாறு, பூம்புகார் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு வந்து செல்ல முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கே பல்வேறு நகரங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வேளாங்கண்ணிக்கு வரக்கூடிய பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இங்கே அதிகமாக வந்த வண்ணம் உள்ளனர். இந்த பேருந்து நிலையம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. தற்போது மேற்கூரைகள் ஒவ்வொரு பாகமாக இடிந்து விழும் சூழ்நிலையில் இருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் திரு மகேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். மகேந்திரன், இந்த நாகப்பட்டினம் பேருந்து நிலையம் தற்போதைய நிலை என்ன, எப்படி இருக்கு? நாகப்பட்டினம் பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கட்டடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. ஏற்கனவே மழை போனதோட மழை பெஞ்சு இடிஞ்சு விழுந்ததுப்போ ஏற்கனவே வேதாரணத்தில் இருக்க ஊராட்சி மன்றத்தினுடைய மனைவியினுடைய தகவல் உடையப்பட்டது. அதை ஏற்கனவே பதிவு பண்ணி அங்கே ஊரெல்லாம் சேர்ந்து மறுபடியும் இதை புதுப்பிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே மனு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மழை காலம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டுடைய மேற்கூரைகள்லாம் ரொம்ப ரொம்ப தண்ணியெல்லாம் பூத்து போய் இடிஞ்சு விடும் அண்ணன் உள்ளது. இதை மறுபடியும் புதுப்பிச்சா இருக்கக்கூடிய மக்கள், முதல் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ஈவினிங் டைம்ல அதிகமாக நிற்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு ஒப்பந்தக்காரர்கள் கொடுத்து வேலை பார்க்கணும். ஏற்கனவே கொடுத்த ஒப்பந்தக்காரர்களுக்கு தாமரக்குளத்து கொடுத்தாங்க, இடிஞ்சு விழுந்துட்டு. ஆனால் இது அது இடிஞ்சு விழுகலாம். ஆனால் இது இடிஞ்சு விழுந்தால் பல உயிர்கள் நாசமாகும். இது உடனடியாக நம்ம உடனடி நடவடிக்கை எடுக்கணுன்றத மக்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். மழைக்காலம் வருவதற்கு முன்பே மராமத்து பணிகள் செய்ய வேண்டும் எனவும், விபத்து நிகழும் முன்பே வருமுன் காப்போம் எனவும் திரு மகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கேப்டன் செய்திகளுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து முகமது ஹலிபுல்லா.